सर्वमंगल मांगल्ये शिवे सर्वार्थ साधके शरण्ये त्र्यंबके गौरी नारायणी नमोस्तुते। ओम नमः शिवाय। மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி, டான் தமிழொளி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும், சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க இறை அருளும் குருவருளும் பூர்ணமாக நிறைய பெற்றோர்கள் பெரியோர்கள் குருவானவர்கள் ஆசிரியர்களையும் வணங்கி அவருடைய அன்பையும் ஆசியையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடியது. இந்த பானுவாரம் என்கின்ற ஞாயிற்றுக்கிழமைகளே சூரிய பகவானை வழிபாடு செய்வது. அவ்வாறு இந்த சூரிய பகவானை நாம் வழிபாடு செய்கின்ற பொழுதும் எல்லா விதமான சிறப்பு நமக்கு கிடைக்கின்ற வகையிலே, இந்த நரம்பு சம்பந்தமான நோய்கள் விலகுகின்ற வகையிலே, இந்த ஞாயிற்றுக்கிழமைகளிலே பிரத்யக்ஷ தெய்வமாக இந்த சூரிய பகவானை வழிபாடு செய்வது. அதேபோல் இந்த துவாதசி திதியிலே என்ற இந்த துவாதசியிலே இந்த மாலைய சிரார்த்தம் செய்யப்படுகின்ற பொழுது ஒரு சிறப்பு. இப்போ நம்முடைய குடும்பத்தில் யாராவது சில குடும்பங்களிலிருந்து சந்நியாசம் பெற்றிருந்தால் சுறவிகளாக சென்றிருந்தால் அவர்களுக்கும் இன்றைய தினம் இந்த சந்நியாசிகளுக்கு மாசிகம் செய்வது போல இந்த மாலைய பட்சத்திலே அவர்களுக்கு செய்யப்படுகின்ற தர்ப்பணங்கள் சிராத்தங்கள் எல்லாம் ஒரு சிறப்பை தருகின்ற வகையிலே இந்த துவாதசியிலே இந்த சந்நியாச மாலயம் என்கின்ற பொழுது ஒரு சிறப்பை தருவது. அவ்வாறு நமக்கு அதுவும் முடியாதவர்கள் அமாவாசையிலே இந்த மாலைய பட்சத்தினுடைய பூர்த்தி நாள் அமாவாசையிலே தர்ப்பணங்களை செய்ய வேண்டும், சிராத்தங்கள் கண்டிப்பாக செய்ய வேண்டும். மறைந்த அனைத்து உறவுகளுக்காகவும் பிதர்களுக்காகவும் செய்யப்படுவது. அதிலே நமக்கு விருப்பமுடையவர்களுக்காகவும் செய்து கொள்ளலாம். உறவுகளில் உள்ளவர்கள், நண்பர்கள், நமக்கு வித்தைகளை கற்றுக்கொண்டு ஆசிரியர்கள் குருவானவர்களுக்காக கூட வேண்டிய இந்த பிரார்த்தனை செய்து கொள்ளலாமா? இந்த மாலையத்திலே மட்டும் அவ்வாறு செய்யப்படுகின்ற பொழுதும் எல்லா விதமான சிறப்பும் கிடைக்கும். அன்னை பராசக்தியினுடைய இந்த நவராத்திரி விரதம் ஆரம்பமாக இருக்கின்றது. பொதுவாக நவராத்திரி என்றதுமே இந்த 9 நாட்கள் என்கின்ற எண்ணம் எல்லோருக்கும் வரும். 9 நாட்கள் அல்ல, இது திதிகளை அடிப்படையாக கொண்ட விரதம். பிரதமை முதல் நவமி ஈராக உள்ள 9 திதிகளை கொண்ட இரவுகள் நவராத்திரி. அது இம்முறை 8 நாளுக்குள்ளே 9 திதிகளும் உள்ளடங்குகின்றது. 8 நாள் இம்முறை இந்த நவராத்திரி விழா. அதனால் நவராத்திரி என்றால் 9 நாள் சாணை வர வேண்டும், இது என்ன 8 நாள் என்று யாரும் எண்ணக்கூடாது. இது பல வருடங்கள் தொடர்ச்சியாக பல்லாண்டுகளாக மாறி மாறி வந்து கொண்டிருக்கும். சில காலங்களில் 10 நாட்களுக்கும் விரிவடையும். ஒரு திதி 2 நாட்களுக்கு விரிவடைகின்ற பொழுது 1 நாள் அதிகமாக கூட வரும். 1 நாளிலே 2 திதிகள் அடங்குகின்ற பொழுது நாள் குறைவாக இருக்கும். இதற்கு திதிதான் முக்கியமே தவிர நவராத்திரி கந்தசஷ்டி விரதங்களுக்கு நாள் கணக்கு என்பது கிடையாது. இப்போ கந்தசஷ்டி கூட 5 நாளுக்குள்ளேயும் வரலாம். அந்த 5 நாளுக்குள்ளே இந்த 6 திதிகளும் சஷ்டி வரையிலான 6 திதிகளும் உள்ளடக்கப்படுகின்ற பொழுது 5 நாளுக்குள்ளே கந்தசஷ்டி வரும். அதேபோல் இந்த நவராத்திரியானது 9 திதிகள் அடங்கிய இரவுகள் என்கின்ற வகையில் இம்முறை இந்த 9 திதிகளும் 8 நாளுக்குள்ளே அடங்குவதனாலே இந்த நவராத்திரி 8 நாளிலே முடிந்து 9வது நாள் விஜயதசமி என்கின்றதாகிய
சிறப்பான வெற்றிகளை தரக்கூடிய நாளாக கொண்டாடப்பட இருக்கின்றது. அந்த வகையில் நான் அம்பிகையையும் வழிபாடு செய்து இந்த புரட்டாதி மாதத்திலே பிதர்களையும் வேண்டி பிரார்த்தனை செய்து பிதர்களுடைய ஆசியையும் பெற்று கிரகர்களையும் பெற்று இந்த சந்நியாசம் எடுத்தவர்களுக்கான மாலயத்திலே அவர்களுடைய ஆசியையும் பெற்று வாழ்வில் உயர்வுகளெல்லாம் பெற்று பேரானந்த பெருவாழ்வு வாழ டேன் தமிழ் ஒளி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தா பீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்தன் மங்களானி சந்த் சுபம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது ஓம் டிவி. இது இந்து ஆலயங்களின் தரிசனம்.